பிள்ளையார் கோவிலை காணவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் அறநிலையத்துறையின் பதிலை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்துள்ளது. சென்னை என்எஸ்சி போஸ் சாலையில் வஉசி நகரில் அமைந்திருந்த செல்வ சுந்தர விநாயகர் கோவிலை காணவில்லை என்றும், நூறாண்டு பழமையான இந்த கோவிலை இடித்துவிட்டு அங்கு மாநகராட்சி குப்பை தொட்டிகளை வைத்துள்ளதாக கூறி சென்னை மேற்கு மாம்பழத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அறநிலைத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு புள்ளீடர் கோவில் அமைந்திருந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டிகள் அகற்றப்பட்டு விட்டதாகவும் மீண்டும் கோவில் கட்டி கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். ஆனாலும் நூற்றாண்டு பழமையான கோவிலும் புதிதாக கட்டித்தரப்படும் கோவிலும் ஒன்றாகுமா என்ற கேள்வி அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது.